हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। சாதத்தை எப்படி சாப்பிட வேண்டும் தெரியுமா? சாப்பாட்டில் இத்தனை விஷயங்கள் இருக்கா? நீரிழிவு நோய்களுக்கு குக்கர் சாதம் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சாதத்தை வடிப்பதில் தொடங்கி சாப்பிடுவது வரை பல விஷயங்கள் இருக்கின்றன. அவை என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவசர உலகில் உணவை சாப்பிடக்கூட அவசரம்தான். சமைப்பதில் கூட குறுக்கு வழியா என்றால் அதற்கு குக்கரில் விசில் சத்தம்தான் சாட்சி. அப்படி கொக்கரின் சமைத்து சாப்பிடுவதால் பல ஆரோக்கிய தீமைகளை பெறக்கூடும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். நீரிழிவு நோய்க்கு குக்கர் சாதம்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சாதத்தை வடிப்பதில் தொடங்கி சாப்பிடுவது வரை பல விஷயங்கள் இருக்கின்றன. அவை என்னென்ன பார்க்கலாம். சாதம் வடித்த கஞ்சியில் கொஞ்சம் உப்பு போட்டு சூடாக பருகினால் பித்தம் அகலும். சூட்டால் கண்ணெரிச்சல் இருந்தாலும் சரியாகும். அதுவே ஆறிப்போன கஞ்சியை குடித்தீர்கள் எனில் வாயு தொல்லையால் அவதிப்படுவீர்கள். சாதம் வெந்து கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் தண்ணீரை எடுத்து பருகினால் நீர்க்கடுப்பு நீங்கும். சிலருக்கு சாதம் சூடாக சாப்பிட்டால் பிடிக்கும். அதற்காக கொதிக்க கொதிக்க இருக்கும் சாதத்தை சாப்பிடக்கூடாது, மிதமான சூட்டில் தான் சாப்பிட வேண்டும். அதே போல சில்லென ஆறிப்போன சாதத்தை சாப்பிடுவதால் கீழ்வாதம் மூட்டுவாதம் போன்ற பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும். வடித்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் சாப்பிடும் பிரியாணி கூட தொற்று போகும். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு களைப்பு தெரியாமல் நீண்ட நேரம் வேலை செய்யவும் பழையது உதவும். குறிப்பாக வெயில் காலத்தில் குளிர்ச்சி தரும். இது சுவையில் மட்டுமல்லாது வயிற்றுக்கோளாறு, அல்சர், மூட்டுவலி, தோல் நோய்களுக்கு மருந்தாகும். பழைய சாதத்தில் நேரடியாக தயிர் ஊற்றி சாப்பிடக்கூடாது, மோராக கலந்து ஊற்றித்தான் சாப்பிட வேண்டும். சாதம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது பசும்பால் ஊற்றி சாப்பிட்டால் தண்ணீர் தாகமே எடுக்காது, பித்தம் இருந்தாலும் நீங்கும். அதுவே பச்சரிசி சாதமாக இருப்பின் வாதம் பித்தம் இரண்டுமே நீங்கும். நம் முழுமையான விருந்து உணவில் கண்டிப்பாக மோரும் இருக்க என்ன காரணம் தெரியுமா? சாதத்தில் மோர் ஊற்றி சாப்பிடுவது செரிமானத்தை தூண்டும். எனவே தான் சாம்பார், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு என ஒரு புடி பிடித்தாலும் அவற்றை செரிமானிக்க இறுதியாக மோர் சாப்பிடாமல் எழுந்து விடாதீர்கள். வாழையில் மிதமான சூட்டில் இருக்கும் சாதத்தை போட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கும் துவர்ப்பு சுவை பல நன்மைகளை சேர்க்கும். மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு சிவப்பரிசி சாதம் நல்லது. வயிற்று பொறுமலுக்கு சம்பா அரிசி நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.